டயர் ஃபுட்ஸ் பாரம்பரிய அயங்கார் பலகாரங்கள் அருமையான சுவையுடன் உங்கள் ஹேமாஸ் கிச்சனில் ஆர்டர் செய்ய உடனே டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் செய்யுங்கள். கோயில்களில் முடி காணிக்கை செலுத்த இனி கட்டணம் இல்லை என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அறிவிப்பு. மணமக்களில் ஒருவர் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் கோயிலில் நடைபெறும் திருமணத்திற்கு கட்டணம் ரத்து. சென்னை மெரினாவில் பொழுதுபோக்கு படகு சவாரி தொடங்கப்படும் என சட்டப்பேரவையில் சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன் அறிவிப்பு. ராமேஸ்வரம் கன்னியாகுமரி இடையே சொகுசு கப்பல் மற்றும் படகு சேவை தொடங்கவும் நடவடிக்கை. ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சித் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். நாளை மறுநாள் அரசியல் கட்சிகளுடன் ஆலோசனை நடத்துகிறது மாநில தேர்தல் ஆணையம். வெளிமாநிலத்தில் இருந்து தமிழகத்திற்கு கொண்டுவரப்படும் பஞ்சுக்கான 1% நுழைவு வரி ரத்து செய்யப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. மத்திய அரசின் அறிவுறுத்தலின் பேரிலேயே விநாயகர் சதுர்த்தி உள்ளிட்ட பண்டிகைகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிப்பு. சட்டப்பேரவையில் பாஜக உறுப்பினர் காந்தி எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் சேகர்பாபு பதில். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பொது இடங்களில் சிலை வழிபாடு மற்றும் ஊர்வலத்திற்கு முயன்றால் நடவடிக்கை. சென்னை பெருநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் பேட்டி. புதுச்சேரி மற்றும் தெலங்கானாவில் பொது இடங்களில் விநாயகர் சிலைகளை வைத்து வழிபட தடையில்லை. கொரோனா தடுப்பு விதிகளை பின்பற்றிக் கொண்டாட ஆளுநர் தமிழிசை வேண்டுகோள். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை, நெல்லை மாவட்டம் துலுக்கர்பட்டியில் அகழாய்வுப் பணிகள். தருமபுரி மாவட்டம் பெரும்பாலை உள்ளிட்ட 7 இடங்களில் தொல்லியல் அகழாய்வு நடைபெறும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் கூடுதல் விசாரணைக்கு தடை கோரி சாட்சி ரவி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு வரும் 7ஆம் தேதி விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 20,000 கனஅடியாக அதிகரிப்பு. கர்நாடக அணைகளில் நீர் திறப்பு மற்றும் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் மழையால் வரத்து உயர்வு. தமிழகத்தில் கோயில் யானைகளின் உடல்நலன் குறித்து கால்நடை மருத்துவர் நேரில் ஆய்வு செய்ய வேண்டும். வனத்துறை அறிக்கை அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நீலகிரி மாவட்டத்தில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை. சேலம், ஈரோடு, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், கோவை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் அறிவிப்பு. ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் வானை நோக்கி சுட்டு நடத்திய வெற்றி கொண்டாட்டம். குண்டு பாய்ந்து 17 பேர் உயிரிழந்ததாக அதிர்ச்சி தகவல். டயர் ஃபுட்ஸ் பாரம்பரிய அயங்கார் பலகாரங்கள் அருமையான சுவையுடன் உங்கள் ஹேமாஸ் கிச்சனில் ஆர்டர் செய்ய உடனே டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் செய்யுங்கள்.